பீன்ஸ் பொரியல் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ அதுக்கு தேவையான பொருள் ஒரு 100 கிராம் பீன்ஸ் எடுத்து இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். பெரிய வெங்காயம் ஒன்று இந்த மாதிரி கட் பண்ணி வச்சிருக்கேன். தேங்காய் 1 கப் இந்த மாதிரி பூ துருவல் பண்ணி வச்சிருக்கேன். தாளிக்கிறதுக்கு கடுகு, சமையல் எண்ணெய், கொஞ்சம் தண்ணி, அப்புறமா கொஞ்சம் சீரகம், காஞ்சி மிளகாய் 2, கருவேப்பிலை 3 பூண்டுப்பல் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சது. இப்போ எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இப்போ பேன் சூடான உடனே சமையல் எண்ணெய் சேர்த்துறேன். எண்ணெய் சூடானதுக்கப்புறம் கடுகு உளுந்த பருப்பு சேர்த்துக்கலாம். இது கூடவே சீரகம் சேர்த்துக்கலாம். கடுகு வெடிச்சதுக்கப்புறம் காஞ்ச மிளகாய், கருவேப்பிலை சேர்த்துக்கலாம், வெங்காயம் சேர்த்துக்கலாம். வெங்காயத்து கூடவே பூண்டுப்பல் சேர்த்துக்கலாம். வெங்காயம் பூண்டு கொஞ்சமாக வதங்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்க பீன்ஸை சேர்த்துடலாம். இன்க்ரீடியன்ஸ் உப்பு சொல்ல மறந்துட்டேன், உப்பு சேர்த்துடலாம். இதை எப்படி கிளறி விட்டுட்டு கொஞ்சோண்டு தண்ணி சேர்க்கலாம். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா இதை ஒரு 6 நிமிஷம் மூடி போட்டு வச்சிடலாம். இப்போ 6 நிமிஷத்துக்கு அப்புறமா ஓப்பன் பண்ணி பார்க்குறேன். தண்ணி எல்லாமே ட்ரை ஆயிடுச்சு. இப்போ இது கூட துருவிய தேங்காயை நான் சேர்க்குறேன். தேங்காய் எல்லா இடமும் இப்படி பரப்புற மாதிரி கிண்டி விட்டுட்டு நம்ம இறக்கிடலாம். தேங்காய் ரொம்ப வதங்க வேண்டாம். அவ்வளோதான், இப்போது சுவையான பீன்ஸ் பொரியல் ரெடி.